வெல்கம் பேக் டு அவர் சேனல் TN92 பசங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லோரும் நீங்கள் கேட்ட மாதிரி நண்பா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது நம்ம தண்ணி கேன் டெலிவரி தான். பட் வந்து நான் தண்ணி கேன் வந்து இறக்குறதெல்லாம் உங்களுக்கு வீடியோ பண்ண முடியாது, கண்டிப்பாக நானே வீடியோ எடுத்து நானே பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ தண்ணி கேன் எம்டி கேன்லாம் எடுத்துகிட்டு தண்ணி பிடிக்கிற இடத்துக்கு போக போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம இப்போ போயிட்டுருக்க சாலை பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்கிறது, ஃபைஃபர்லாங் ரோடு இருக்கல, வேளச்சேரி ஃபைஃபர்லாங் ரோடு, அந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ அப்படியே நம்ம மடுவாங்கிற பிரிட்ஜ் இறங்கினோடனே பூந்தமல்லி ரோடு ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிடலாம். ரொம்ப நாள் கேட்டுட்ருந்தீங்க, ஸோ லைட் நம்மளும் வந்து போட்ட டெலிவரிக்கு போகலையா, ஸோ அதனால் இன்றைக்கி பண்ணிடுவோம் கண்டிப்பாக. ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ உங்களுக்காக ரெடி பண்ணிகிட்ருந்தேன். நான் அப்படியே நான் பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் ஸ்டேஷனில், அதாவது வாட்டர் ஃபில்லிங் ஸ்டேஷனில் வாட்டர் ஃபில் பண்ணவுடனே அதை கேன் ஏற்றுறது உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக வரும், பாருங்கள். ஓகேவா? என்ன சொல்கிறது, இன்றைக்கி கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்னிங் ஒரு லோட் போயிட்டு வந்தாச்சு, இது செகண்ட் லோடு தான். செகண்ட் லோடில் வந்து கேன் கம்மி. ஸோ நம்ம மார்னிங் ஃபஸ்ட் லோட் போக முடிச்சில் பார்த்திங்கன்னா கேன் வந்து ரொம்ப மூணு அட்டி மேலே போடுற, அதாவது மூணு அட்டினா ஒரு 130 கேன் கிட்ட போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஏற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம செகண்ட் லோட் போக முடிச்சில் தான் ஃப்ரீயாக இருக்கும், அதனால தான் வந்து வீடியோ எடுக்க முடிஞ்சுது. இல்லைனா நம்ம ஏற்றுறதுக்கே ஸ்பீடாக ஏற்றணும், அப்போ இல்லைனா வந்து ஃபில்லிங் ஆகி சீக்கிரம் வெளியே வந்துகிட்டே இருக்கும் கேனு. ஸோ சீக்கிரம் ஏற்ற வேண்டியிருக்கும், அதனால் வந்து உங்களுக்கு அந்த டைம் வீடியோ கண்டிப்பாக எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக வேர்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அதுவும் ஒரு காரணமாக இருந்துச்சுன்னா அதனால் எடுக்கலை. ஸோ ரைட், இன்றைக்கி ஃப்ரீயாக எடுத்துடலாம். ஸோ நாளைக்கு நம்ம கண்டிப்பாக போட்டோ டெலிவரி போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்காக பதிவு செஞ்சிட்ருக்கிறேன். ஸோ ரொம்ப பேர் மிஸ் பண்ணுவீங்க நம்ம டெலிவரி என்ன பிரச்சனை அப்படிங்கிறத போட்டுகிட்டே இருப்போம் இல்லையா. ஸோ இன்றைக்கி டெலிவரி, அந்த போட்டோ டெலிவரி கிட்டத்தட்ட 1 வீக் மேலே ஆச்சு, நம்மளால் ஓட்ட முடியல. அந்த முட்டியில் உள்ள அந்த காயம் இப்போ தான் ஆறி வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் நாளைக்கு அதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன், உங்களுக்காக முடிஞ்சால் ஒரு ஆர்டர் கூட எடுத்து பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓகே நண்பா, இப்போ பார்க்கலாமா நம்ம தண்ணி கேன் ஏற்றுறதை? நம்ம தண்ணி கம்பெனி போயிட்டு பில் போட்டதும் ஸோ இந்த மாதிரி தான் மூடி கொடுத்துருவாங்க. மூடி கொடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம கேனுக்கு வந்து கரெக்டாக அந்த ஃபில் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா தண்ணி, ஒரே டைமில் 3 கேன் ஃபில்லிங் ஆகும். ஸோ ஃபில்லிங் ஆனதுக்கப்புறம் அப்படியே மூடி வந்து மேனுவலாக போடுவாங்க. மேனுவலாக போட்டதுக்கப்புறம் வந்து சீல் போட்டு அப்படியே வந்து அந்த ஹீட்டரை வச்சு கவர் பண்ண உடனே சீலிங் ஆயிரும். ஸோ ஓப்பன் பண்ண முடியாது. அப்புறம் அந்த சீலை உடச்சா தான் ஓப்பன் ஆகும். பட் அந்த மூடியில் வந்து டேட் இருக்கும். ஓகேவா? டேட் அண்ட் அமௌண்ட்டு என்ன ரேட் அப்படி அப்படிங்கிறத வந்து இதில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஏற்ற போகிறோம். ஸோ ஏற்றுறது தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மாதிரி தான் கைப்பிடி வச்சு ஏற்றுவாங்க. பட் இது வந்து நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு அது புதுசாக தெரியும். ஓகேவா? ஸோ நான் அந்த மாதிரி தான் ஏற்றுவேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்காக ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ, ஸோ இன்றைக்கி கம்மியாக இருக்குது அதனால் இவ்வளோ இருக்குது. பட் நிறையா இருக்கிற பட்சத்தில் வந்து கேன் அதிகமாக இருக்கும். இப்போ கீழே ஃபஸ்ட் அட்டி போட்டு போடுறோம் பார்த்தீங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அண்ட் 3 அட்டி வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட் அட்டி மட்டும் டோட்டலாக கீழே வந்துச்சுன்னா 45 கேன்ஸ் வரும். ஓகேங்களா? ஓகே, இந்த கேனோட வெயிட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 20 லிட்டர்ஸ் ஒரு கேனு. ஸோ முதல்ல நீங்கள் ஒத்த கையில் தூக்குனீங்கன்னா கண்டிப்பாக கை செமையாக வலிக்கும், ஷோல்டரோடு வலிக்கும். அதுக்கெலாம் கொஞ்ச நாள் ஆகணும், ஒரு மாதம் மட்டும் பழகினீங்கன்னா தான் அந்த வலிலாம் கை வலிலாம் விடும், இல்லைனா ஷோல்டர்லாம் செம்மையாக வலிக்கும். அப்புறம் வந்து இதை ஹைட்டாக தூக்குறது, அப்புறம் ரெண்டு கையில் தூக்குறது, இதெல்லாம் ரெண்டு கைண்டும் சேர்ந்து தூக்குவாங்க, அதெல்லாம் வலி இருக்கும். புதுசாக செய்கிறவங்களுக்கு வலி தான், பழகினவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். எப்படியும் ஒரு 1 மந்த்தாட்டம் நீங்கள் இப்படி ஏற்றி பழகிட்டிங்கன்னா வலி தெரியாது. ஓகேவா? ஓகே நண்பா, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நாளைக்கு உங்களை முடிஞ்சால் போட்டோ டெலிவரியில் சந்திக்கிறேன். ஓகேவா?